Hi, this is Divya Duraiswamy here. Like, comment, share and subscribe to Big Bro channel. தமிழ் சினிமாவில் இப்போ முன்னணி இசையமைப்பாளர் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக அனிருத் அவங்க இருப்பாங்க. இப்படி முன்னணி இசையமைப்பாளராக வளம் வந்துட்டுருக்க அனிருத் தொடர்ச்சியாக பல திரைப்படங்களில் இசையமைச்சு ரசிகர்களுக்கு ஒரு பேராதரவை பெற்று தந்துட்டு வந்துட்டுருக்காரு. குறிப்பாக முன்னணி நடிகர்களோட படங்களுக்கு தான் அதிக அளவில் மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கிடையில் இவங்களுக்கும் பிரபல நடிகைக்கும் திருமணம் நடக்க இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இதுதான் ரசிகர்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவான மூன்று திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர் அறிமுகமானார் அனிருத். அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த கொலவெறி அப்படிங்கிற பாடலுக்கு அப்புறமா ரசிகர்களோட பேராதரவை பெற்றிருந்தார். இன்னைக்கு உலக நாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய், தல அஜித்னு பல முன்னணி நடிகர்களோட திரைப்படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இசையை தாண்டி இவருக்கு பல சர்ச்சைக்குரிய காதல் சம்பந்தமான விஷயங்களையும் ஈடுபட்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடிகையும் பாடகியுமான ஆண்ட்ரியாவை காதலிச்சதாகவும் அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சிட்டதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கிடையில் இப்போ தமிழ் அண்ட் தெலுங்கில் முன்னணி நடிகையாக வளம் வந்துட்டுருக்க கீர்த்தி சுரேஷும் அனிருத்தும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ண இருக்கிறதா தகவல் ஒன்று வெளியாகிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை கீர்த்தி சுரேஷ் தமிழில் இது என்ன மாயம் திரைப்படம் மூலமாக அறிமுகமாயிருந்தாங்க. இப்போ தமிழ் தெலுங்கில் முன்னணி நாயகர்களுக்கு ஜோடியாக நடிச்சிட்டு வந்துட்டுருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இவங்க ஆல்ரெடி அனிருத்தோட இசையமைச்ச பல திரைப்படங்களில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த விதத்தில் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஒன்றா வெளியில் போகிறது, அவங்க எடுத்துக்கிற புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளங்களில் பரவி பல பேருக்கும் பலவிதமான கேள்விகளை எழுப்பிட்டுருக்கு. இதுக்கிடையில் கீர்த்தி சுரேஷ் அனிருத்தை திருமணம் செய்து கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இதை பற்றி அனிருத்தோட தரப்பிலும் சரி கீர்த்தி சுரேஷ் அவங்களோட தரப்பிலும் அதிகாரப்பூர்வமாக உறுதியாகலை. ஆனால் ரசிகர்கள் இவங்க ரெண்டு பேரோட திருமணத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இப்போது கீர்த்தி சுரேஷ் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் மாமன்னன் திரைப்படத்தில் நடிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த படத்தை தொடர்ந்து தெலுங்கில் புக் செய்யப்பட்ட திரைப்படங்கள் நடித்து முடிச்சுட்டு திருமணத்துக்கு தயாராகிட்டு வரதாகவும் கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருதுங்க.